வெல்கம் டு சந்திரமாஸ். ஸோ எஸ்எஸ்சியில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் 110,000 அதிகமான வேகன்சிஸ் வரப்போகுது அப்படிங்கிறது வந்து நம்ம முந்தின ஒரு வீடியோவில் வந்து எல்லாருக்குமே சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ வந்து எஸ்எஸ்சியிலேருந்து அஃபீஷியலாக ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சியிலேருந்து அடிஷ்னலாக 70,000 வேகன்சிஸ் வந்து வரப்போகுது. அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அடுத்தடுத்து என்னென்ன போஸ்ட்டுக்கு அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடிஷ்னல் 70,000 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இவங்க பிளான் பண்ணதை விட இன்னொரு 70,000 வேகன்சியும் வந்து சேர்ந்து வரப்போகுது. ஸோ அப்போ அதெல்லாம் மொத்தமாக சேர்த்தா 100,000 மேலே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கலாம். இல்லைனா மொத்தத்தில் 70,000 அப்படின்னாலுமே அது கம்மி இல்லை. ஸோ 70,000 அப்படிங்கிறதுமே வந்து ரொம்ப அதிகமான வேகன்சி தான். ஸோ எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு ஆல்ரெடி படிச்சுக்கிட்டு இருந்தவங்க, இனிமேல் என்ன எக்ஸாம் படிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து இது ஒரு நல்ல நியூஸ். ஓகே. ஸோ அதனால் நீங்கள் இனிமேல் படிக்கிறதா இருந்தால், இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா, எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு வரக்கூடிய அந்த 1 வருஷமாவது நீங்கள் டார்கெட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா, இந்த வேகன்சியில் ஒன்றை வந்து கிளியர் பண்ணி போகிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. எப்படி படிக்கணும், என்ன மாதிரி சிலபஸ் இருக்கும், என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கும் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே நம்ம முந்தின வீடியோவில் தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் கொடுத்துட்றேன். ஓகே. ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு எப்படி படிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஸ்டடி ஸ்ட்ராட்டஜியுமே அதில் கொடுத்துருப்பேன். அந்த இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். நம்மளோட கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணலாம் எல்லாத்தையுமே வந்து அந்த வீடியோவில் வந்து நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் புதுசாக படிக்க ஆரம்பிக்கிறவங்க, இப்போ நான் வந்து காலேஜ் முடிச்சிருக்கேன் அல்லது ஸ்கூல் முடிச்சிருக்கேன், 10th தான் முடிச்சிருக்கேன் அப்படின்னாலுமே வந்து நீங்கள் இப்போ இருந்து எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு டார்கெட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் 70,000 அப்படின்னு சொல்லிட்டு வேகன்சி வர்றப்போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக இருந்துடாதீங்க. ஸோ அப்படி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டில் வந்து அது பாசிபிள் இல்லை. இப்போ இருந்து நீங்கள் வந்து டார்கெட் பண்ணணும். நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து செலெக்ஷன் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால் நீங்கள் வந்து இப்போ இருந்தே இந்த சிலபஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு 3 மாதம் டைம் இருக்கும். ஸோ அந்த டைமை நீங்கள் இன்னும் கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். ஓகே. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை மறக்காமல் எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க, காலேஜ் முடித்தவங்க, ஸ்கூல் முடித்தவங்க, இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும் என்ன பண்ணணும்னு தெரியாமல் ஐடியா இல்லாமல் இருக்கவங்க எல்லாரோடையுமே வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.